ஐபிஎல் 2024 தொடரில் புதுசா ஒரு விதிமுறையை அறிமுகப்படுத்த ஐபிஎல் நிர்வாகம் திட்டமிட்டிருக்கு. ஓவருக்கு ஒரு பவுன்சர் வீசலாங்கிற முறையை மாத்தி ஓவருக்கு இரண்டு பவுன்சர்கள் வீசலாம் அப்படிங்கிற முறையை அறிமுகம் செய்ய இருக்கான். இம்பாக்ட் பிளேயர் முறை மாதிரி இந்த முறையும் இரு அணிகளுக்கும் கை கொடுக்கலாம்னு சொல்லப்படுது. சூப்பர் ஸ்டார் ரஜினி ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல பேசினதை கேட்டு ஐபிஎல் ஆக்ஷன்ல அணிய தேர்வு செஞ்சிருக்கலாம்னு இணையத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை பத்தி நெட்டிசன்கள் கிண்டலா பதிவிட்டு வராங்க. ஒரு வீரரை 20.5 கோடி ரூபாய்க்கு எடுத்துட்டு மீதமுள்ள 5 கோடி ரூபாயில் மற்ற வீரர்களை அடிப்படை விலைக்கு ஹைதராபாத் வாங்கினதுதான் இதுக்கு காரணம்னு சொல்றாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்துல வீரர்களை ஏலம் எடுக்கிற நிகழ்வு நடக்கும் போதே மீம்ஸ்களை பறக்க விட்டு கிரிக்கெட் ரசிகர்கள் விசில் போட வச்சிருக்காங்க. சிஎஸ்கே அணிக்கு இந்திய வீரர் சமீர் ரிஸ்வியை எடுத்தப்ப முதல்வன் படத்துல வர்ற மணிவண்ணன் பேசுற இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையேங்கிற மீம்ஸையும் சார்பேட்டாள ரங்கன் வாத்தியார் எட்டி பாக்குற மீம்ஸ சன்ரைசர்ஸ் 20.5 கோடி ரூபாய்க்கு கமின்ஸ் எடுத்ததுக்கு ஷேர் செஞ்சு மாஸ் காட்டியிருந்தாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.